வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒருமுறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். நம்முடைய திருக்குறள்ல திருவருள் என்ன சொல்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்ற. இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பார், மற்றவர் அதனை கடக்க மாட்டார்கள் என்பது இதனுடைய கருத்து. அதாவது இந்த நாம இறைவனுடைய திருவடிக்கு நாம சரணமடைந்து விட்டால் இந்த பிறவி என்ற பெருங்கடலை கடந்து விடுவோம். இல்லை என்றால் திரும்பவும் இந்த பிறவி என்ற கடலை நீந்திட்டு இன்பம், துன்பம், கஷ்டம் அது இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அப்போ மொத்தத்தில் எல்லா கருத்துக்களும், எல்லா இதுவும், எந்த மதங்களாக இருந்தாலும் இறைவன் அடியை பின்பற்றுபவர்கள் கண்டிப்பாக இந்த அடுத்த ஜென்மம் இல்லாமல் இந்த பிறவி எனும் பெருங்கடலை கடந்து விடுவார்கள் அப்படிங்கிறது கருத்து. ஒன்லி தோஸ் ஹூ மெடிடேட் கான்ஸ்டன்ட்லி, ஒன்லி தோஸ் ஹூ கான்ஸ்டன்ட்லி மெடிடேட் ஆன் த சீக்ரெட் ஃபீட் ஆஃப் த லார்ட் கேன் கிராஸ் த ஓஷன் ஆஃப் பர்த், அதர்ஸ் கேன் நாட். யோசனை செய்து பார்ப்போம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன், மாவ சிவா.